ஹே காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் சூப்பர் ஜெயர் டாக்கிஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ நான் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறேன்னா அதில் எல்லாருமே இப்படி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கு படம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பேந்தருக்கு அப்புறம் ஒரு நல்ல சோலோ ஃபிலிம் மார்வல் கொடுத்து இறக்கியிருக்காங்க. பிளாக் விட நல்லாயிருக்கு, பட் அதுக்காக அதை நான் குறை சொல்ல விரும்பல. அதில் வந்து சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்தாலும் பட் சாங்ஸி அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மேலே நிற்கிது. அதுக்காக நான் இதை வந்து கம்பேர் பண்ணுறதுலாம் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து தவளம் ஃபைட் எடுத்துக்கோனா. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து சாங்ஸியோட போஸ்ட் அண்ட் மிட் கிரெடிட் சீன்ஸை பற்றி. அதாவது இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாதீங்க, நிறைய பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. சரி, எனக்கும் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இதை நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அந்த இது என்ன நடக்குது ஆக்சுவலி அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரியாக்ஷன்ஸ் மிக்சடாக இருக்குது. நான் போடுறேன். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இது ஸ்பாய்லராக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா படம் பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ தான் புரியுது அந்த போஸ்ட் கிரெடிட் சீனோட இது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீன் கூட சொல்லலாம். பிளாக் விடோலலாம் காமிச்சதோட முக்கியமானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ குள்ள போயெல்லாம் வளவலாம் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங்ஸி அண்ட் கேட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக பாரில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபன் பண்ணிருக்காங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த 10 ரிங்ஸை காப்பாற்றி இந்த பக்கம் எப்படி அவங்க யூனிவர்ஸையை காப்பாற்றினா அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம வாங்க தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணி பாருக்குள்ளே வந்துடுவார். ஸோ பாருக்குள்ளே வந்துட்டு கேட்டிகிட்ட போயிட்டு எங்கள் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அவரை போய் பார்த்து என் கூடவா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டி என் சாங்ஸியை பார்த்துட்டு வந்து கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. அது வந்து போர்ட்டல் வழியாக திரும்ப ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சரியாக தெரில, அது வந்து சாங்டம் சாண்டோரியமானு சொல்லிட்டு, பட் கிட்டத்தட்ட பார்க்க அப்படி தான் இருக்குது. பட் பார்ப்போம், அது எனக்கு சரியாக தெரியல இப்போ வரைக்கும். ஏன்னா பெரிய எந்த ஒரு சைட்டிங்ஸும் இல்லை. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஃபினிட்டி வாரில் பார்த்துட்டு போல வாங்க ஒரு விதமான ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் டோனிக்கும் ப்ரூஸ் பேனருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல. ஸோ அப்போ அதை வந்து அப்படியே பறக்க விட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த 10 ரிங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து பறக்க விட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் சர்ப்ரைசிங்கான நானே எதிர்பார்க்கல இதை. சரி, அதை வந்து அந்த ரிவ்யூ வீடியோவில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் கிரெடிட் சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஸ் பேனர் ஒரு கை உடஞ்சு, அதாவது அவர் ப்ரொஃபஸர் ஹல்கா இல்லை, ப்ரூஸ் பேனராக தான் இருக்காரு. கை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இதை பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த முடி வெட்டின இதுலலாம் இல்லை, அவங்களும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாங் ஹேர் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நின்று டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த 5 பேரும் கேட்டி, சாங்ஸி, வாங், கேப்டன் மார்வல், ப்ரூஸ் பேனர். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10 ரிங்ஸை பற்றின விஷயம் யாருக்குன்னா எதனா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் கேப்டன் மார்வல் அண்ட் ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேட்குறாங்க சாங்ஸி கிட்ட, இந்த ரிங்ஸ் உனக்கு எப்படி கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து 1000 வருஷத்துலேருந்து வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல வருது. அண்ட் இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தா 1000 வருஷம் மாதிரி தெரில, ரொம்ப ரொம்ப பழசாக இருக்கும் போல் இது, அந்தளவுக்கு ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு பவர் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வாங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதை பற்றி எதனா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் அண்ட் ஹல்க்கு கிட்ட, அதாவது ப்ரூஸ் பேனர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. வாங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனை கொண்டு வந்திருக்காரு. அதாவது என் கேமில் நடந்த அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட காண்டாக்ட் வாங்கி வச்சிருக்காரு போல். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது குரூப்பாக கேப்டன் மார்வல் ஒரு பக்கம், அந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் பார்த்தினா வந்து இதை பார்த்தா எனக்கு வைப்ரேனே மாதிரி சுத்தமாக தெரியல. அதான் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டில் இருக்க அந்த வைப்ரேனே மாதிரிலாம் எனக்கு தெரியல, இது வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் நம்ம கேப்டன் மார்வல்கிட்ட இது சித்தோரி மாதிரி எதனா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சது இது சிட்டோரி டெக் மாதிரி தெரியல, இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு பவராக இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ் பேனர் அண்ட் கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவரு, இது வந்து காஸ்மோஸ்லேருந்து வந்திருக்கும், காஸ்மிக் எனர்ஜி இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வாங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிங்ஸ்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச மேஜிக் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே புகுந்து போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவராலேயே எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சார்சரர் தான், நம்ம ஏன்ஷியன்ட் ஒன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி இவங்க கூட இருந்தவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கோடெக்ஸ்க்கு எதுவுமே மேட்ச் ஆகலை, இது வந்து மேஜிக் ரிலேட்டடான எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு பீக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. பீக்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி, அதாவது ஒரு பவர் காஸ்மிக்குன்னு கூட சொல்லலாம்.
அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் காஸ்மிக் காட் கிட்டேருந்து வந்த ஒரு பவர் இது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுக்கு தான் அர்த்தம், அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ன்றதை தான் பார்த்தோன்னா பீக்கன் சொல்ல வராங்க. அப்போது நமக்கு டேரெக்டாக இது எங்கே ரெஃபர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இது ஒரு காஸ்மிக் காட் கிட்ட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்தோன்னா அந்த கேலக்டஸ் தான் பார்த்தோன்னா அந்த மைண்டுக்கு வந்துச்சு. மாடல் பார்த்தோன்னா அந்த கேலக்டஸை நிறைய இடத்துல டீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போத்துலேருந்தே. பட் இது ஒன்று கேலக்டஸாக இருக்கணும் இல்லைனா கேங்காக தான் இருக்கணும். ஏன்னா மார்வல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து கேங்கு கிட்ட தான் பார்த்தோன்னா டை இன் பண்ணுவாங்க. இப்போ லோக்கி முடிஞ்சிச்சு, அடுத்து ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் இருக்குமானு எனக்கு தெரியல, பட் கன்ஃபார்மாக பார்த்தோன்னா ஆண்ட் மேன் குவாண்டம் மேனியாவில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இது இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது கேலக்டஸாக இருக்கணும் இல்லை கேங்காக இருக்கணும். அப்படி கேலக்டஸாக இருந்தால் அவர் பார்த்தோம்னா கண்டிப்பாக கேங்குக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஏன்னா எங்கே சுற்றினாலும் பார்த்தோன்னா வந்து ஃபேஸ் ஃபோரை வந்து கேங்கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஏன்னா இப்போதைக்கு கேங்கு தான் பார்த்தோம்னா மெயின் வில்லனாக இருப்பார் ஃபேஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கேலக்டஸை பற்றி ஒரு சின்ன டீஸாக கூட இருக்கலாம். ஆர் மேபி இது வேறு யாரோட பவர் வேணால் கூட இருக்கலாம், ஆர் ஒரு செலஸ்டியல்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காஸ்மிக் பவர், இந்த மாதிரி ஒரு செலஸ்டியல்ஸ், அதை தவிர்த்து பார்த்தோன்னா வந்து நம்ம கேலக்டஸ் ஈகோ இந்த மாதிரி ஆட்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா வந்து சொல்கிறேன். அண்டு இதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் மார்வல்ல கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா அவங்களும் பார்த்தோன்னா ஒரு காஸ்மிக் லெவல் ஹீரோவாக மாறி இருக்காங்க. மாறலாம் ஆரம்பத்துலேயே வந்து அவங்க அப்படி தான். அண்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நம்ம வென்வோ அதாவது சாங்ஸோட அப்பா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளூ கலரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அதோட அந்த எனர்ஜி இருக்கும். அண்டு இந்த பக்கம் நம்ம சாங்ஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கோல்டன் கலரில் மாறும். அது ஏன் நான் இந்த இதை புதுசாக இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வென்வோ அதோட ஃபுல் வெப்பனைஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் சாங்ஸி பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ட் ஆகி ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது மாறி இருக்கலாம். பட் இதே கோல்டு கலரை பார்த்தோன்னா இந்த எட்டர்னல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், எட்டர்னல்ஸ் அகைன் அவங்களும் பார்த்தோன்னா ஒரு காஸ்மிக் பவர் உள்ளவங்க, செலஸ்டியல்ஸுக்கு கனெக்டடாக உள்ளவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் இதுக்கும் கூட கனெக்ஷன் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீன், அதாவது மிட் கிரெடிட் ஆர் என் கிரெடிட்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாங்ஸியோட தங்கச்சி, ஸோ அதாவது வென்வுக்கு இருக்க அந்த ரெண்டு பசங்களில் இன்னொருத்தவங்க, அதாவது ஜியாங் அப்படின்னு கூட சொல்லலாம், அது வாயிலே கொஞ்சம் நுழையிறது கஷ்டம்தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா விட்ட இதை பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து தொடங்குறாங்க. பட் ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதாவது இவங்களோட அந்த சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் இருக்கும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க அவங்களோட ட்ரைனிங் பண்ணனால அகைன் ஒரு நல்ல ஒரு ஆர்மியை கொண்டு வராங்க. அதில் நிறைய கேர்ள்ஸ் அதாவது ஃபீமேல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மேபி அந்த எர்த் லெவல் கிரவுண்டட் லெவல் அவெஞ்சர்ஸ் த்ரெட்டாக கூட இருக்கலாம். அதாவது இப்போ ஃபால்கன், விண்டர் சோல்ஜர், ஸ்பைடர்மேன், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து ஒரு கிரவுண்டட் லெவல் ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் கூட ஒரு த்ரெட்டாக கூட இது இருக்கலாம். அண்ட் அகைன் இது சீக்ரெட் இன்வெஷனுக்கான ஒரு டைனாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் சாங்ஸோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரல்லாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல இன்னும் ஸ்க்ரல்ஸை காட்டில் பிளாக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக காட் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு காட்டலன்னு தான் நினைக்கிறேன். அப்படி எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அகைன் இப்போ சாங்ஸிலையும் பார்த்தீங்கன்னா இது காட்டில் லோக்கியில் அது காட்டணும்னு அந்தளவுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது பியாண்ட் ரொம்ப ஒரு டைம் லெவலில் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்ஸ்க்கான ஒரு டீசர்ஸ் இருந்தது அங்கங்கே. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரல்லாம் மாறாத மாதிரி இல்லை வாண்டா விஷனுக்கு அப்புறம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஃபார் ஃப்ரம் ஹோமில் காட்டினாங்க, வாண்டா விஷனில் காட்டினாங்க, அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே காட்டலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது டைன் ஆகலாம். அண்ட் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜரில் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் ஷரான் காட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி பேசியிருந்தாங்களே. ஸோ அது மேபி அவங்க ஒரு ஸ்க்ரல்லாக இருக்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாங்ஸில் இன்னும் ஸ்க்ரல்லை காட்டலே அப்படின்னு சொல்லும் போது இவங்க மேபி ஒரு ஸ்க்ரல்லாக கூட இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் ஆர்மியே கூட க்ரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இந்த போஸ்ட் கிரெடிட் அண்ட் மிட் கிரெடிட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நிறைய பேர் என்ன கல்வி கல்வி திட்டம் ஏன் ஏன்டா அதுக்குள்ள இப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே ஸ்பாய்லர் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணி நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டாக இருங்க, அதோட அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் தட்டி விடுங்க. ஸோ நாங்களும் இன்னும் சமையான வீடியோ சந்திக்கிறேன். சில் அவுட் கைஸ்.